ஒருத்தர் மேல தான் வரணும் அந்த காம உணர்வு அப்படினா இன்னொருத்தங்களை பார்க்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறமோ இல்ல கமிட் ஆனதுக்கு அப்புறமோ வரக்கூடாது தானே ஆனா வருது நம்ம கேரக்டரை வந்து அசிங்கமா பேசிடுவாங்களோ இல்ல நம்மளை ஏதாவது ரொம்ப தவறான ஒரு பார்வையில பாத்துருவாங்களோ அப்படின்றதுனால சில பேர் ஓபனா பேச மாட்டாங்க அந்த காம உணர்வுன்றது பல பேர் மேல வர்ற மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்கு குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக் ஒருவனுக்கு ஒருத்தி தான் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு அப்படின்னா ஒருவன் இன்னொரு பெண்ணை பார்க்கும்போதோ இல்லை ஒரு பெண் இன்னொரு ஆணை பார்க்கும்போதோ உங்களுக்கு வந்து அந்த உணர்வு ஏற்படக்கூடாது ஆனால் ஏற்படுது அங்கே ஏன் ஏற்படுது அதுக்கு உண்டான காரணம் என்ன சில பேர் ஓப்பனாக வெளியில் சொல்ல மாட்டாங்க நம்மளை ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்களோ நம்ம கேரக்டரை வந்து அசிங்கமாக பேசிடுவாங்களோ இல்லை நம்மளை ஏதாவது ரொம்ப தவறான ஒரு பார்வையில் பார்த்துருவாங்களோ அப்படின்றதுனால சில பேர் ஓப்பனாக பேச மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் சில நபர்களுக்கு வரும் அப்படி வரும்போது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உண்மையாகவே படைக்கப்பட்ட படைப்பு என்பது ஒருத்தர் மேலே தான் வரணும் அந்த காம உணர்வு அப்படின்னா இன்னொருத்தங்களை பார்க்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறமோ இல்லை கமிட் ஆனதுக்கு அப்புறமோ வரக்கூடாது தானே ஆனால் வருது அப்போ படைப்பே எப்படி படைக்கப்பட்டிருக்கு உண்மையாகவே அந்த காம உணர்வுன்றது பல பேர் மேலே வர்ற மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்கு ஆனால் இதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது இங்கே தான் விஷயமே இருக்குது சூட்சமே இங்கே தான் இருக்குது இதை ரொம்ப நல்லா கவனிக்கணும் இல்லாட்டினா இது இம்மிடியட்டாக ஒரு ராங் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு தவறுகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் நடக்கும் ஏன்னா கலாச்சாரம்ன்றது கட்டமைக்கப்பட்டதே எதற்காக அப்படின்னா இந்த ஒருவனுக்கு ஒருத்தின்ற கான்செப்டை தாண்டி போகும்போது பல பிரச்சனைகள் வந்துடும் இந்த உடல் ஒரு பெண்ணையோ இல்லை ஒரு ஆணையோ பார்த்ததை தாண்டியும் ஒரு காம உணர்வு வர்ற மாதிரி படைக்கப்பட்டிருக்கு ஆனால் அது எதற்காக அப்படின்னா பல பேரோட நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக கிடையாது நிச்சயமாக அது கிடையாது அது எண்ணம் கிடையாது இந்த உடலை பொறுத்த வரைக்கும் இந்த எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் மகாவிஷ்ணு சுப்பிரமணி விஸ்வநாத் சரவணகுமார் சுகந்தன் ஃபெரோஸ்கான் இந்த மாதிரிலாம் பேரெல்லாம் தெரியாது அந்த உடம்பை பொறுத்த வரைக்கும் இந்த எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது எப்பவுமே எனர்ஜியோட தான் கனெக்டாகவே இருக்கும் அந்த எனர்ஜி கூட தான் கனெக்டாக இருக்கும் இந்த ஆண் எனர்ஜின்றது அந்த பெண் எனர்ஜியோட எப்பவுமே அது பார்த்தோன்னே அந்த ஒரு அட்ராக்ஷனுக்கு போயிடும் அந்த எனர்ஜி தான் எப்பவுமே அந்த ஒரு கனெக்டிவிட்டிலே இருக்குது இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் தான் அந்த எனர்ஜி தான் சுழன்று கொண்டே இருக்கிறது நீங்கள் பார்க்கும்போது தான் வந்து உடம்புன்னு தெரியும் ஆனால் உடம்புக்குள்ளே போனீங்கன்னா டிஎன்ஏக்குள்ளே போனீங்கன்னா ஆட்டம்ஸோட சேர்க்கைக்குள்ளே போனீங்கன்னா இருக்கிறது எனர்ஜி தான் ஸோ எனர்ஜி தான் மூலக்கூறு இந்த எனர்ஜியை வச்சு தான் எல்லா பொருட்களும் உருவாகி இருக்கு அப்படி இருக்கிறப்போ ஒரு ஆணுக்கு பெண்ணையோ இல்லை பெண்ணுக்கு ஆணையோ பார்க்கும்போது அந்த ஈர்ப்பு வர்றது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம்தான் ஆனால் நமக்கு தான் நல்ல மூடு வருதே நமக்கு தான் நல்ல ஃபீல் இருக்கே அனுபவிக்கலான்னு போயிட்டீங்க அப்படின்னா இதனால விரயமாகக்கூடிய விஷயங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது சுக்கிலம்னு சொல்லுவாங்க அதாவது ஆணுக்கு வந்து விந்தணு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க விந்தணு தான் சக்தியே அதாவது அந்த பசை போன்ற அமைப்பு அது கிடையாது உண்மையான சுக்கிலம்ன்றது சிவானந்த பரமஹம்சர் சித்தவேதத்தில் அருமையாக சொல்லியிருப்பார் ஞானபிதா உண்மையான சுக்கிலம் என்பது என்ன என்றால் அது உங்களுடைய பசை போன்ற அமைப்புள்ள அந்த விந்து கிடையாது அதுக்கு பேர் ஸ்தூல விந்துன்னு சொல்லுவாங்க சூட்சம விந்துன்னு ஒன்று இருக்குது அது வந்து இந்த இடத்துல இருக்குது அந்த மூலாதாரம்னு சொல்லுவாங்க மூலாதாரத்தை கீழே தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் உண்மையான மூலாதாரம் எது தான் இந்த இடம் தான் உண்மையான மூலாதாரம் இதை வந்து மற்றவங்க ஆகினேன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையான மூலம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸோ அந்த ஒரு இன்ப நிலைக்கு போகும்போது அந்த சூட்சம விந்துன்றது இங்கே இருந்து அப்படியே இறங்கி வந்து அந்த பசை போன்ற அமைப்போட கலக்கும்போது அந்த ஒரு நேரத்தில் புணரும்போது தான் குழந்தை பிறக்கும் ஸோ வெறும் பசை போன்ற அமைப்பை மட்டும் வச்சு நம்ம வந்து குழந்தையை பெற்று எடுக்க முடியாது அதுக்கு இந்த சூட்சம விந்தோட சப்போர்ட்டும் தேவைப்படுது அதுதான் சகலமும் ஜீவசக்தி ஆகிய வாயுவே அப்படிம்பாங்க ஸோ உங்களுக்கு காம உணர்வு ஏற்படும் போதெல்லாம் நீங்கள் தவறாக ஒரு புரிதலுக்கு வந்துடுறீங்க நம்ம வந்து செக்ஸ் வச்சுக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம்னு எல்லாருக்கூடையும் ஜாலியாக இருக்கலாம் அது கிடையாது கான்செப்ட் செக்ஸ் உணர்வு கிளம்பும் போது எல்லாமே உங்களுக்குள்ள எனர்ஜி கிளம்புதுன்னு அர்த்தம் அந்த எனர்ஜின்றது மிக மிக அற்புதமான ஒரு விஷயம் மிக சூப்பரான ஒரு சமாச்சாரம் அதை நீங்கள் பாசிட்டிவாக தான் யூஸ் பண்ணணுமே தவிர ஒவ்வொரு டைமும் நீங்கள் புணர்தல்னால் நான் அந்த இன்டர் கோர்ஸ் அந்த செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் நான் சொல்கிறேன் அதில் நீங்கள் ஈடுபடும் போது எனர்ஜியும் உங்களுக்கு வீணாகிக்கிட்டே இருக்கும் இந்த எனர்ஜி வீணாக உங்களோட இளமை சீக்கிரம் குறையும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் குறையும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி இழப்பீங்க வழி இழப்பீங்க ஸோ எந்த அளவுக்கு உங்களோட அதான் சொல்லுவாங்க விந்து விட்டவன் நொந்து கெட்டான் அப்படிம்பாங்க ஆண்களுக்கு எப்படி விந்துவோ பெண்களுக்கு அந்த மாதிரி ஸ்ரோனிதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பெண்களுக்கு அதே கான்செப்ட் தான்
ஸோ விஷயம் என்னென்னா ஒன்றே ஒன்று மட்டும்தான், அந்த உணர்வு ஏற்படும் போதெல்லாம் நீங்கள் வந்து சராசரி போகி என்ன பண்ணுவான்னா இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு விந்துவை வேஸ்ட் பண்ணி விரயமாக்கிடுவான். இதே யோகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விந்துவை மேலே ஏற்றி உச்சிக்கு கொண்டு வந்து பரவச நிலைக்கு போயிடுவாங்க. அந்த உச்சிக்கு ஏற்றிட்டாங்கன்னா அது பஸ்மமாயிடும், அந்த இடத்துல உருட்டிட்டாங்கன்னா அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரசமணி கட்டுதல். உண்மையான ரசமணி கட்டுதல் விந்துவை ஏற்றி இங்கே நிப்பாட்டுறது தான். அதுதான் வந்து யோக மார்க்கத்தில் அது ஒரு பெரிய கான்செப்ட். அது ரொம்ப டீட்டெயில்டாக நான் போக விரும்பலை. ஸோ உங்களுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, பல பேர் மேலே உங்களுக்கு எண்ணம் தோன்றக்கூடியது நல்ல விஷயம் தான், ஆனால் எல்லாத்துக்கும் இன்டர் கோர்ஸ் வச்சுக்கணுன்றக்கா உங்களுக்கு அந்த உணர்வு படைக்கப்படலை. அந்த சக்தியை பிரயோஜனமாக உபயோகப்படுத்தி இந்த உடம்புக்குள்ளே ரொம்ப பாசிட்டிவாக அதை உபயோகப்படுத்தி அந்த விந்தணு மூலியமாகவோ இல்லை வந்து அந்த எனர்ஜி மூலியமாகவோ இந்த உலகத்தில் நீங்கள் அடைய வேண்டிய விஷயன்றது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயன்றது அதுதான். ஆனால் முக்காவாசி மனிதர்கள் இந்த இன்பத்துக்கே அடிமையாகி அந்த இன்பத்துக்கே ஃபுல்லாக வந்து தன்னுடைய எனர்ஜி எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் நிராயுத பாணியாக நின்று வயதாகி இறந்து விடுகிறார்கள். இதுதான் எல்லாத்துக்கிட்டையும் நடக்கிறது. ஸோ ஒருவரை தாண்டி பல பேர் மேலே மோகம் வரக்கூடியது சகஜம்தான், அதில் தவறே கிடையாது. ஆனால் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். அது வந்து இந்த சமுதாய லெவலில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வரும், அது மட்டும் இல்லாமல் உணர்வு நிலையிலும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வரும், உங்கள் உடல் நிலையிலையும் பிரச்சனைகளை கொண்டு வரும். ஏன்னா உங்களை தாங்கி நிற்பது அந்த எனர்ஜி தான். அந்த எனர்ஜியை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. ஏன்னா அந்த எனர்ஜியை யூஸ் பண்ண வேண்டியது நீங்கள் வேறு இடத்துல யூஸ் பண்ணணும், ஆனால் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது கீழே. அந்த எனர்ஜி கீழே போயிடுச்சு அப்படின்னா உலகம் பிறக்கும், சிருஷ்டி. அந்த எனர்ஜி மேலே ஏறிடுச்சுன்னா ஞானம். அவ்வளோதாங்க வித்தியாசம்.